नमस्तुंग शिरश्चुंबि चंद्रचामर चारवे त्रैलोक्य नगरारंभ मूलस्तंभाय शंभवे हरकंठ ग्रहानंद मीलिताक्षीं नमाम्युमां कालकूट विषस्पर्श जातमूर्छाम इवागमां जातमूर्छागमां इव इदले इंद आरंभिक्कणुम् इल्लैया अवनि प्रतिष्ठु अदुल निर्भर स्नेह आवर्जितः निगार आरंभिक्कुरे அவன் அவ்வளவுதான் இழுக்கப்பட்டது எவனுக்கோ அவன் இல்லையே பின்னாடி வர்றச்சே இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ் தப்பிரத்தியம் முன்னாடி வரச்சே அவனால் செய்யப்பட்டது அவனுக்கு செய்யப்பட்டது அப்படி பாத்துக்கணும் பண்ணலாமே பண்ணலாம் வினயேன அவநம்ரஹ நிஷாகர மண்டல மத்தியம் மகாசரசி மகத் சரஹ தஸ்மின் எஸ் அப்புறம் பத் பத்ம இல்ல பக்ஷ்மாக்ர பக்ஷ்மணஹ அக்ரஹ ஃபர்ஸ்ட் பக்ஷ்மணம் அக்ரஹ அக்ராணி ஒவ்வொரு எமையினுடைய அந்த முடி இருக்கு இல்லையா அது பக்ஷ்மணம் அக்ராணி நான் வந்து அது ஏகவச்சனத்துல போட்டேன் சோ சரி பக்ஷ்மணம் அக்ரஹ பக்ஷ்மாணி பக்ஷ்மாக்ராணி ஓ அதுவும் அக்ராணி அண்ட் நபுன்சகலிங்கம் ஒரே நிமிஷம் நான் எழுதிடுறேன் மறந்துடுவேன் தனியா அஜஸ்ரம் ஆசிரம் எழுதிருக்கேன் ஆசிரம் தான் போட்டிருக்கு அந்த இதுக்கு அஸ்ரம் அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன் பிகாஸ் நான் I saw that ஆசிரம் தான் அந்த அந்த tears க்கு ஆசிரம்னு போட்டுருக்கு தெரியல சோ அதான் ஏன்னா ஆசிரம் போட்டிருக்கு சோ அதனால அஜஸ்ரம் ஆசிரம்னு எழுதினேன் அஜஸ்ராசிரம் ஆசிரம்னா ருதிரம் பிளட் டீதரும் போட்டிருந்தது ஓகே சோ அஸ்ரம்னே வெச்சிட்டமா பேனா ஆமா அஸ்ரம்னு வெச்சுக்கோங்க ஏனா பல இதுல வந்து அஸ்ரம்னே தான் வரும் அதென்ன இன் காவியங்கள்ல சே சோ பாத்துக்கேன் ஏனா அஸ்ரன அஸ்ருஹு அஸ்ரம் நபுன்சகலிங்கம் அஸ்ருஹு சமானார்த்தகஹ எஸ் அஜஸ்ரம் அஸ்ரம் எழுதிண்டே அஜஸ்ரா அஸ்ரம் அடுத்தது விஸ்ராவிணி வரலையே அது மட்டும்தான் தெரியல அது க்வெஸ்சன் விஸ்ரவதா லோச்சனே சோ ரெண்டு கண்கள் ஸ்ரவதி ஸ்ரவதா ஸ்ரவந்தி இல்லையா சோ அதனால அஸ்ராணி ஸ்ரவந்தி ஸ்ரவதா ரெண்டு கண்கள் அப்படி வரணும் எதுக்கு விஸ்மிருத சஞ்சுவரகம் இங்க வந்திருக்கு தெரியல லோச்சனைக்கு தான் போறது சொன்னேன் யூ டோல்ட் அஸ் ஃபார் த கரெக்ட் என்னது விஸ்ராவிணி எப்படி சொல்லணும் சோ விஸ்ராவிங்கிறது வந்து விஸ்ராவி கண்ணு இல்லையா சோ இப்ப கரோத்தி வருது இல்ல அந்த மாதிரி அஸ்ரம் கரோத்தின்னு வச்சுக்கோங்க அஸ்ரகாரி
ஓகே வெயிட் லெட் மீ ஒரு ஒரு நிமிஷம் அந்த ஒயிட் போர்டில் உங்களுக்கு போட்டு காமிச்சுவேன் ஸோ ஈஸியர் விஸ்ரவதிங்கிறத விட்டுட்டு முதல்ல லெட்ஸ் லுக் அட் திஸ் ஸோ அஸ்ராணி கரோதி ஒரு கண்ணு வச்சுப்போம் ஒரு கண்ணு எடுத்துட்டோம்னா அண்ட் அதுவும் லோச்சனம்னு நபுன்சகலிங்கத்தில் பண்ணணும்னா அஸ்ரகாரி வாரி வாரிணி வாரிணி மாதிரி வரப்போறது அஸ்ரகாரி இது லோச்சனம் இதை வந்து நம்ம த்விவச்சனத்தில் போடணும்னா அஸ்ராணி குருதா ரைட் ஸோ அஸ்ரகாரிணி அஸ்ரகாரிணி ஆமா லோச்சனே இங்கேயும் அதே மாதிரி தானே உங்களுக்கு வந்து என்ன இருக்கு லோச்சனே விலோச்சனே இருக்கா விஸ்ராவிணி விலோச்சனே சோ த்விவிபக்த அதாவது த்விவச்சனம் அதே மாதிரி அஸ்ராணி விஸ்ரவதி இங்கே விஸ்ரவத்தா லோச்சனம் லோச்சனே சோ விஸ்ராவிணி காரிணி மாதிரி விஸ்ராவிணின்னு வந்துடும் ஓகே சரியா அதனால்தான் பக்ஷ்மாக்ர கிரதித அஜஸ்ர அஸ்ர விஸ்ராவிணி விலோச்சனை அந்த இடத்துல வேபத்துஹு அசி அஸ்தி இதி வேபத்து மத் கிருத நமஸ்காரஹம் போட்டிருந்தேனா எதுக்கு இங்க இருக்கு அடுத்த லைன் கரெக்டா கரெக்ட் நான் மாத்தி எழுதிட்டேன் போல இருக்கு ஓகே இல்ல இல்ல நான் தான் தப்பா சொன்னேன் கிருத நமஸ்காரம் தான் கிருதஹ நமஸ்காரஹ ஏன சஹ தம் சரி ஆ அடுத்து சொல்றல நெக்ஸ்ட் க்கு போய்டலாம் எழுதி இருக்கல பிரணீத பிரணத ஜனனீகம் இப்போ ஜனனி இருக்கக்கூடியவன் நமஸ்காரம் செய்த அம்மாவை உடையவன் அப்படிங்கிறோம் எவனால் அம்மா நமஸ்காரம் செய்யப்பட்டாலோ அப்பேற்பட்டவன் தானே நமக்கு போகணும் பிரணத ஜனநீகா சன்னு யஹா சமீபே ஆகத்திய ஆசீனஹா அப்படி வரணும் உங்களுக்கு ஜனனீம் பிரணம்ய பிரணதா தசில் எழுத வேண்டாம் ஜனநீகாக்கும் எழுத வேண்டாம் தசில் தசில் கிடையாது தப்ரத்யம் தசில் போட்டா பிரணங்கிறது வேர்டா இருக்கணுமே இட் இஸ் நாட் நோ பிரணாத்துக்கு பதிலா பிரணாத்தஹா வர்ற மாதிரி சொல்றீங்க தசில் இல்லையே அது நமு தாத்துவனுடைய தப்ரத்தேயம் நதஹ பிரணதஹ சோ பிரணதஹ நமஸ்காரம் செய்தான் நமஸ்காரம் செய்யப்பட்டவள் யாருன்னா ஜனனி பிரணதா ஜனனி ஏன சஹா விகத நிமேஷ நிஷலேன ந சலதி நிஷலஹ விகத நிர்கத நிர்கதம் நிச்சலம்ங்கிறதுக்கு வந்து சல சலங்கிறதுக்கு
நிச்சலாக்கு எதுக்கு நீங்க வந்து இது போடணும் விக்கிரக வாக்கியம் வேண்டாமே வேண்டாம் விட்டுருங்கோ நிச்சலனம்னா நிர்கதம் சலனம் எஸ்மாத்துன்னு போடலாம் இது நிச்சலங்கிறது அப்படியே எடுத்துருங்க நிர் பிளஸ் இது விகத நிமேஷாத் நிச்சலா தேன அப்படின்னு விகதா நிமேஷா எஸ்மாத்து தத்து விகத நிச்சலம் தப்பாச்சே நானே எழுதியிருக்கிறது நான் என்ன எழுதியிருக்கேன்னா விகதா நிமேஷா தனியா எழுதிட்டேன் விகத நிமேஷம்னு போடணும் இந்த இடத்துல கரெக்ட் நிச்சலம்னு தப்பா எழுதியிருக்கேன் இது வந்து விகதா நிமேஷா எஸ்மாத்து தத்து விகத நிமேஷம் ஓகேயா சோ அதுக்கப்புறம் த்விவச்சனத்துல எழுதினேன் விகத நிமேஷாபியாம் நிச்சல ஏன்னா ரெண்டு கண்ணு இருக்கேன்னு ஏண்டாமா ஒரு கண்ணு இங்க வந்து சக்ஷுஷான்னு போட்டிருக்கு அத பாக்கல இங்க பார்த்தேன்னா விகத தானே எழுதுறோம் தேனால் குடும்பம் ஆயிடுறது இல்லையா அப்புறமா எழுதும் போது இங்க வந்து சக்ஷுஷா ஒரு கண்ணை பத்தி தானே பேசுறாரு சக்ஷுஷா வியலோகையது அவ்வளவுதான் விகத நிமேஷம் ச தத்து நிச்சலம் ச சக்ஷுஹு ஓவர் அந்த சிமிட்டுறது இல்லாமல் இருக்கக்கூடியதும் அசைவற்று இருக்கக்கூடியதுமான கண்ணினால் எலவு கையத்து பார்த்தான் அதை வந்து அந்த சக்ஷுங்கிறத வந்து கண்ணுன்னு எடுத்துக்கிறதுக்கு பதில திருஷ்டின்னு எடுத்துக்கணும் பார்வைன்னு எடுத்துக்கணும் சோ விகத நிமேஷம் விகதா நிமேஷா எஸ்மாத்து தத்து அல்லது விகதா நிமேஷா எஸ்மாத் யாபியாம் அப்படின்னு ஒண்ணா போட்டுக்கலாம் எந்த கண்களிலிருந்து ஒரு நிமேஷம்ங்கிறதே இல்லையோ அது சோ விகத யாபியாம் தௌன் எடுத்துட்டோம்னா கூட உங்களுக்கு அது தென் அது ஒட்டி வராது சிங்குலரா போட்டுட்டா தான் பெட்டர் சக்ஷுஹுன்னு இங்க இருக்கிறதுனால அதுக்கு அட்ஜெக்டிவா போட்டுருக்கோம் எந்த பார்வையில் நிமேஷம் இல்லையோ மூடுவதுங்கிறது இல்லையோ எந்த பார்வை சஞ்சலமற்றதாக இருக்கு அதனால விகத நிமேஷம் ச தத்து நிச்சலம் ச சக்ஷுஹு ஏன் எஸ்மாத்து தத்து நான் வெறும் விகதா நிமேஷான்னு போட்டேன் எஸ்மாத்து தத்து எதுக்காக அந்த அந்த பகுவிரிகி அங்க வந்தது புரியுது எந்த கண்ணுல அசைதல் இல்லையோ நிமேஷா இல்லையோ எந்த கண்ணிலிருந்து இது விலை தட் இஸ் யூ ஹவ் ஸ்டாப்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் டூயிங் இட் ஆர் எஸ் எஸ் ஆஹா போட்டுக்கோங்க தட்ஸ் ஃபைன் டு விகதா நிமேஷா எஸ்ய தத்து எந்த ஒரு கண்ணுக்கு நிமேஷம் இல்லையோ ஜென்ரலி விகதஹானா போக்கடிக்கப்பட்டதுங்கிற அர்த்தத்துல சொல்லுவோம் அப்போ எதிலிருந்து போக்கடிக்கப்பட்டதோ அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறது வேப்பத்து மதா வேப்பனம் யஸ்மின் அஸ்தி சஹ வேப்பத்து மத் சோ வேப்பத்துஹு அஸ்ய அஸ்தி இது வேப்பத்துஹு தானே அதுவே வேப்பனம் ஒரு பிரத்யம் அந்த இடத்துல அதுச்சோ ஏதோ ஒரு பிரத்யம் ஒண்ணு இருக்கு வேப்பனம்ங்கிறதுக்கு வேப்பத்து அப்படின்னு சொல்றது அப்புறம் கிருதாஹாரஸ்ய கிருதஹ ஆஹாரஹ யஹ தஸ்ய கிருதஹ ஆஹாரஹ யவனால் ஏனசஹா கிருதஹ வருதோ இல்லையோ இருந்ததுன்னா நீங்க வந்து ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல அனாயயா மாசுஹு படிச்சேளா தசரதா தூதைஹி அனாயயா மாசுஹு அப்படின்னு வரும் அந்த ஆனாயாமாசன்னு ஒண்ணு வரும் ஒரு யூசேஜ் ராமகதால அதாவது ஜனகர் தசரதனை தூதர்களை வைத்து கொண்டு அழைத்து வர செய்தார் அப்படின்னு ஒண்ணு வரும் அதுல நிஜந்தம் சோ நீ தாத்துக்கு வந்து நாயயதி வரும் நமயதி வருது உங்களுக்கு நம தாத்துக்கு அதோட லிட்டு பிரதம ஏகவச்சனம் ஓகே விமுக்தம்
வி உபசர்க முச் மோக்ஷனே துமுன் முஞ்சில விமுக்தம் ஒரு நிமிஷம் இந்த ஆலி லிங்க வந்து நான் ஐ ட்ரைட் அந்த ஒரு அந்த வெப்சைட்ல வேற அந்த வேர்ப் ஜெனரேட்டர் அந்த ஆலி லிங்கவே வரவே இல்ல ஆப்ஷனே அதனால தான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு லிலிங்க வந்துதா அதுவும் லிலிங்க வரல லிலிங்க வரவே இல்ல சோ ஆரி சில ஆர்ஷ பிரயோகம் இல்ல சில வெர்ப்ஸ் எல்லாம் வந்து பிரயோகத்துல இருக்கு ஆனா இவர் கொடுக்கல லிலிங்கே இருக்கு லிலிங்கே இருக்கு ஆலி லிங்கே போடலாம்னு நினைக்கிறேன் லிலிங்கே பார்த்தேன் வரும் அது வந்து ஆத்மனைபதி அதனால வரும் இது வராது உபயபதி இல்ல அது ஆனா யூசேஜ்ல நிறைய இருக்கும் ஆலிங்கயதி சோ ஐ திங்க் அது 10th கணம்னு நினைக்கிறேன் இல்ல ஆமா 10th கணம்னு நினைக்கிறேன் அது ஓகே சோ விமுக்தம்ங்கிறது விடப்பட்டது விமுக்தம் சிராது விமுக்தம் உபசிருத்திய ரொம்ப நேரம் கழிச்சு அவனை விடப்பட்டவனான அவனை தொடர்ந்தார்கள் சோ கதம் தியக்தம் அந்த மாதிரி வருது முஞ்சுக்கு க்த பிரத்யயம் யலோகயத் வி உபசர்க ஆங் உபசர்க லோக் தர்ஷனே நிச் லங்க பிரதம ஏகவச்சனம் எல்லாம் ரைட்டு அந்த ஆங்க மாத்திரம் எடுத்துருங்கோ அது வேண்டாம் ஏ நிச்சுக்க உண்டா ஆமா லோகத்தே லோகயதி இல்ல கரெக்ட் தட்ஸ் வாட் என்ன அந்த ஆங் போட்டோம்னா எப்படி மாறும் சொல்லுங்க வியாலோகயத்துன்னு வரும் ஆமா இது வந்து நிச்சு வேண்டாமே லோக்கு நேரடியாவே அது உங்களுக்கு வந்து லோக் சுராதி தான் அது சோ ஆலோகயதி நிச்சு வேண்டாம் பிரியா சொல்றா இல்ல வாசுதேவன் சாரா ஓகே பாஷ்பவேகேன அக்ஷரம் இல்லையா நிறைய இல்ல ஒரே ஒரு அக்ஷரம் அதனால அக்ஷராணி யதாஸ்யாத் இதுதான் வந்து உங்களுக்கு சொன்னேன் அந்த கிரியா விசேஷணமா வரைச்சு அது நபுன்சகலிங்கத்துல வரும்னு சோ ஐ ஜஸ்ட் புட் இட் இன் பிராக்கெட் யூஸ்வலி ஹவ் யூ எக்ஸ்பிளைன் தட் கிரியா விசேஷனம்னா யதாஸ்யாத் ததா எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறு செய்தான் அப்படின்னு அது வந்து கிரியையோட போயிடணும் அவ்வாறு பேசினான் சோ ரெண்டு ரெண்டா தான் எழுதணுமா நான் மொத்தமா அந்த பாஷ்ப வேகேன கிருஹியமானி அக்ஷராணி தம்னு போட்டேன் கூடாதா சோ எல்லாம் ஒரே விபக்தியில இருக்கிறச்சே நீங்க சேர்ந்து போட்டுடலாம் இல்ல எஸ் எஸ் ஆஹா போடுறோம்னா இல்ல வேற ஒண்ணுத்துக்கு பகுவிரீகியா வர்றச்சே யூ கேன் ஹாவ் தட் இல்லன்னா இட் இஸ் பெட்டர் டு டூ 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 அட் அ டைம் ஆல்வேஸ் யூ ஆர் சேஃபர் இஃப் யூ டூ டூ வேர்ட்ஸ் அட் அ டைம் சமாசமே உங்களுக்கு அப்படிதான் பகுபத சமாசம் வந்து வெரி ரேர்லி யூ கேன் டூ இட் பித்ருப்ரியம் பித்ருப்ரியம் பிதரி பிரியம் வருமா பிரியம் வந்து பிரியம் ஸ்னேஹா சப்தமி ஓகே சோ துவாம் பித்ருப்ரியம் ஜானாமி பித்ருப்ரியம் வந்து துவாமுக்கு விசேஷணம் அங்க சோ பிரியா தம் அப்படி வரணும் பிதரி பிரியா பித்ருப்ரியா வரலாம் சப்தமி தத் புருஷமா வரலாம் வாட் ஐ டிட் வாஸ் பிதா பிரியா எஸ் எஸ் ஆஹான்னு போட்டேன் அதே பிதரி பிரியா எஸ்ய சக போடக்கூடாது எஸ்ய சக வரக்கூடாது பிரியா சே சோ தி டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் அண்ட் பிதரி பிரியா என்னன்னா பிரியா இட் செல்ஃப் இண்டிகேட்ஸ் உங்களுக்கு வந்து அவனை சொல்றது ஹர்ஷன சொல்லிடுறது துவம் அப்படிங்கிறதுக்கு விசேஷமாக பிரியா இது சப்தா வேற இங்க
பிதா பிரியா தத்ர இங்க வந்து என்னன்னா பிரியா இஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃபார் பிதா தட்ஸ் தி டிஃபரன்ஸ் தேர் ஓகே புரிஞ்சு என்ன டிஃபரன்ஸ் அந்த புரியல என்ன மனசுல வாங்கிக்கலன்னா வேற ஏதாவது வேர்டுல தப்பு பண்ணிடுவோம் கோப்ரியஹான் இருக்கு அது கூட ஓகே வேற வேற அட்ஜெக்டிவ் வர்றச்சே கஷ்டமா வரும்னு நினைக்கிறேன் ஆமா அது எப்படி அதாவது ஐ ஷுட் திங்க் ஆஃப் பிதா பிரியஹாங்கிறது தென் அவர் அவருக்கு இவன் பேர்ல ஆசைங்கிற மாதிரி ஆயிடுறது இல்லையா இவனுக்கு பிதா மேல பிரியம்னு எப்படி அர்த்தம் வருது பிதா பிரியா எஸ் எஸ் எவனுக்கு அப்பாவானவர் ரொம்ப பிரியமோ தமிழ்ல ஓகே அதேதானே பிதரே பிரியகாவும் அதேதான் அப்பாவினிடம் பிரியமாக இருப்பவன் எவனோ அப்படின்னு மிருது ஹிருதயம் மிருதோஹோ ஹிருதயம் மிருது ஹிருதயம் எவனுக்கு இருக்கிறதோ அவன் அதி ஜென்ரலி வந்து அதிசயேன போட்டுக்கணும் அதீவ அப்படின்பா பட் அதோட அதிசயா இஸ் ஐ திங்க் கிவன் இன் த சமாசத்துக்கு வந்து கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் அதனால அதிசயேன போடுறது பெட்டர் ஓகே பாந்தவ ஸ்னேஹா பாந்தவஸ்ய ஸ்னேஹா பாந்தவ ஸ்னேஹா இல்ல பாந்தவானாம் ஸ்னேஹா பாந்தவேஷு ஸ்னேஹா பிரியம் இல்லையா சோ அவர்களிடம் பிதரி பிரியம் சொன்ன மாதிரி வரணும் ஸ்னேஹா சர்வப்ரமாதிங்கிறதுக்கு சர்வம் பிரமத்னாதி இது சர்வப்ரமாதி இட்ஸ் ஓகே தா உத்தாம தாஹ ஜ்வர தக்தஹ உத்தாம தாஹ ஜ்வர தக்தஹ உத்தாமஹ தாஹஸ்ய ஜ்வரஹ தாஹ ஜ்வரஹ ஓகே தாஹ ரூபஹ ஜ்வரஹ தாஹ ஜ்வரஹ இங்க வந்து சி தக்த தாஹ ஜ்வரஹாக்கும் தாஹஜ்வர தக்தஹாக்கும் வித்தியாசம் இருக்கு வாட் இஸ் தி மீனிங் டிஃபரன்ஸ் யோசிச்சு பாருங்க அதனால் பாதிக்கப்பட்டவன் அதனால் பாதிக்கப்பட்டவன் முன்னாடி போக்கடிக்கப்பட்டதுன்னு தக்தஹா தாஹஜ்வரஹ ஏனசஹா எவனால் தாஹஜ்வரமானது கம்ப்ளீட்டா எரிக்கப்பட்டு டோட்டலி டிஃபரன்ஸ் ஆயிடுறது பாருங்க ஆப்போசிட் முதல்ல வந்து ஆயுஹு அஸ்ய அஸ்தி இது ஆயுஷ்மான் அப்புறம் ஆயுஷ்மதஹ ஆதிஹி ஆயுஷ்மதாதிஹி தேன அநேக ஜன்மாந்தர உபார்ஜிதஸ்ய அது வந்து அன்யத் ஜன்மனஹ ஜன்மாந்தரஹ ஃபர்ஸ்ட் அன்யத் ஜன்ம ஜன்மாந்தரம் ஜன்ம ஜன்மனி ஜன்மானி நபும்சகலிங்கம் அநேகே அநேகானி ஜன்மானி ஜன்மாந்தராணி ஜன்மாந்தராணி அநேக ஜன்மாந்தரேன உபர்ஜிதம் தஸ்ய எல்லா எல்லா ஜன்மாக்களிலும் இது பண்ணது சோ அநேக ஜன்மாந்தரேஷு உபார்ஜிதம் அநேக ஜன்மாந்தரைஹி சொன்னா திருத்தியா சொன்னா திருத்தியா சொன்னேன் அதனால் உபார்ஜிதம் உபார்ஜிதம் இக்த பிரத்யம்
அது ஓகே. அதனால் உபார்ஜிதம் காரணம். ஜென்மாக்கள்னால நான் வந்து ஒவ்வொரு ஜென்மாலையும் அப்படின்னு எடுத்துட்டேன். ஐ திங்க் போத் இஸ் ரைட், போத் சீம்ஸ் ஃபைன். திருத்தியா அண்ட் சப்தமி ரெண்டுமே ஒர்க் ஆகும். ஓகே. ஜென்மானா மந்தரகான ஜென்மாவுக்கு நடுவுலன்னு அர்த்தம். நடுவுல நம்ம எதுவுமே சம்பாதிக்கிறது கிடையாது, லிங்க சரீரமா இருக்கிறச்சு. இந்த ஜென்மாவை எடுக்கிறச்சேதான் சம்பாதிக்கிறோம். சோ ஜென்மாந்தரம்ங்கிறது அந்நியத்து ஜென்ம ஜென்மாந்தரம், அந்யஹா தேசஹா தேசாந்தரம், அந்நியத்து நாமா நாமாந்தரம், அப்படி வருது. நிர்ருக்கு வந்து விசர்க்கம் வரும். எல்லாம் நிர் நிஸ் ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே, அடுத்ததுக்கு போலாமா? சரி, வாசுதேவன் சார் ப்ரிப்பேர் பண்ணிருக்கலா சொல்றீங்களா? அனுரோதே இது வந்து அர்த்தம் என்ன? பிஷக் அனுரோதா மாம் ஔஷதம் பாயயதி. அவனுடைய வற்புறுத்தல், அவர் வைத்தியரோட வற்புறுத்தல்னால அவர் குடிச்சார். வற்புறுத்தல் நாளங்கறதே இல்ல, வற்புறுத்தல் என்னை குடிக்க வைக்கிறது. சோ வற்புறுத்தல்ங்கிறது தான் இங்க கர்த்தாவா இருக்கு. பிஷக் அனுரோதா ஏவ அத்திர கர்த்தாங்கிறதுனால பிஷஜாம் அனுரோதா, வைத்தியர்களினுடைய ஒரு வற்புறுத்தல், அவ்வளவுதான். யாருக்கோ அவர்னா அது யாருக்கு போகிறது? ஓகே. இல்லையா? அதுக்கு அடுத்தாப்புல என்ன இருக்கு? ஷோகஸ்ய அனலஹ. அது என்னன்னு வேற ஒண்ணும் எழுதல. நான் ஷோகா ஏவ அனலஹ, ஷோகம் தான் அக்னி. இந்த உபமான உத்தரபத உபரீகி வருமா? அல்ல, உபமான உத்தரபத கர்மத்துல வருது. இது பாய பாயயதி பாதாது நிச்சு லட்டு பிரதம. ஓகே, அடுத்தாப்புல உபயோக்ஷேவ, உபயோக்ஷே உப உபசர்க்கம் யுஜு தாது கர்மணி லிருங்கன உத்தம புருஷ ஏகவச்சனம். லிருட்டு தானே ஏ மாதிரி வரணுமே, அபவிஷ்யத்து தானே. லிருங்க இங்க வந்தாலே உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ் மாதிரி அது. லங் லிருங் லுங் இதெல்லாம் பாஸ்ட் டென்ஸ் உங்களுக்கு. சோ அந்த ஆ முன்னாடி வந்துடணும். சரி, லுட்டா நான் வந்து ஐ திங்க் அந்த இதுலயே அப்படிதான் போட்டிருந்தது, அதனாலதான் இது ஒரு க்வெஸ்சன் மார்க் போட்டிருந்தேன். சரி, உபா உபாயோக்ஷியத் வரணும் அப்படி இருந்தா. உபாயோக்ஷியத், ஆமா அயோக்ஷியத் அப்படி வரணும். ஏதாவது முஜுக்கு பதிலா யுஞ்சு போடுறது பெட்டரா? முச்சு முஞ்சு முஞ்சு. ஓகே ஓகே. அப்புறம் வந்து சந்து தக்ஷியன் தக்ஷியன் போட்டேன். அது தஹு தஹு தாத்து சத்ரு பிரத்யம். இந்த சந்தேகம் எனக்கும் இருந்தது. சோ நானும் தஹ சத்ருன்னு முதல்ல போட்டுட்டேன், அப்புறம் தஹ சத்ரு தஹன்னு வரணுமே, ஏன் வந்திருக்கு? சரி, ஒருவேளை தஹ லிட்டு சத்ரு பிரத்யமான யோசிச்சேன், சரின்னு போட்டு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னமோ எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி, தக்தும் இச்சன்னு என்ன அர்த்தம்னு பார்த்தேன். தக்தும் இச்சன்னு தக்ஷியன்னு. It is confusing. எல்லாத்தையும் போட்டிருக்கேன் நான், நீ சொன்ன எல்லாத்தையும் நான் போட்டிருக்கேன். லிட்டு எல்லாத்தையும் போட்டேன். Because I could have தத்து மிச்சன். Okay. Wow, that's a good one. அந்த இது சன்னந்த பிரத்யம். Yes. சந்துதுக்ஷே.
அடுத்தது வந்து சந்த துக்ஷ சன் உபசர்கமா சம் வந்து துக் துக்ஷ லிட்டு பிரதம ஏக சம் வரணும் சன் கிடையாது அது த பின்னாடி இருக்கிறதுனால இம்ம வந்து இன்னும் ஓகே ஆதிஷ்யமானஹ ஷானச் ஆங் உபசர்கம் திஷ் தாது பிரதம ஏக கர்மணி கர்மணி ஓகே ரைட்டா இதோட ஆயிடுச்சு சரி